முத்தமிழறிஞர் கலைஞரின் 98வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை மெரினாவுக்கு வந்தார். பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து கலைஞரின் நினைவிடத்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ஈரோட்டில் அன்றொரு நாள் நான் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழியை உடன்பிறப்புகளின் துணையோடு நிறைவேற்றி காட்டிவிட்டேன் என்பதை நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வருகிறேன். தலைவருக்கு கொடுத்த வாக்குறுதியை ஒரு தொண்டை நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்பதற்காகவே உழைத்தேன். நீங்கள் மறையவில்லை. மறைந்திருந்து என்னை கவனிப்பதாகத்தான் எப்போதும் நினைப்பேன். இப்போதும் கவனித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 38,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து முன்களப் பணியாளர்களுக்கு மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் கே ஏ நேரு, பொருளாளர் டி ஆர் பாலு எம்பி, மகளிரணி செயலாளர் கனிமொழி எம்பி, திமுக துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி, பொன்முடி மற்றும் அமைச்சர்கள் ஏவா வேலு, மு பி சாமிநாதன், மா சுப்பிரமணியன், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். முரசொலி அலுவலகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்தார். அங்குள்ள வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்தார். அங்குள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள், பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், மாணவ மாணவிகளுக்கு ஸ்மார்ட் போன் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து சிஐடி காலனி இல்லத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி, நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன்,
கலாநிதி வீராசாமி, அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், சேகர் பாபு, மெய்யநாதன், மஸ்தான், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாதவரம் சுதர்சனம், தமிழரசி, பரந்தாமன், டிஆர்பி ராஜா, எழிலன், சென்னை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் சிற்றரசு, தலைமை நிலைய அலுவலக செயலாளர்கள் பூச்சி முருகன், துறைமுகம் காஜா, தலைமை நிலைய மேலாளர்கள் பத்மநாபன், ஜெயக்குமார், மு க தமிழரசு, முரசொலி செல்வம் உள்ளிட்டோரும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர்.